ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா? கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம மொபைல் லாக் சம்மந்தமாக தான். மொபைல் லாக்ஸில் நீங்கள் வந்து பேட்டர்ன் லாக்கு, நம்பர் லாக்கு, இந்த மாதிரி அப்புறம் ஃபிங்கர் லாக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்து ஸ்மார்ட் லாக். ஸ்மார்ட் லாக் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு தேவையான லாக்கை நீங்களே உங்களுடைய ஸ்க்ரீன் மொபைல் ஸ்க்ரீனில் கையை வச்சு எப்படி வரைங்கிறீங்களோ அதை வச்சு கூட ஈஸியாக நம்மளோட மொபைலை ஓப்பன் பண்ணலாம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷனுடைய பேர் வந்து இங்கே கீழே இருக்க பற்றியில அப்ளிகேஷன், இதுதான் அந்த அப்ளிகேஷன், கெஸ்டர் லாக் ஸ்க்ரீன். இப்போ அதை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணதோட ஃபஸ்ட் யூஸ்லேயே உங்களுக்கு இது கேட்குது, ப்ளீஸ் கிரியேட் யுவர் ஃபஸ்ட் கெஸ்டர் எனபிள் அப்படின்னு சொல்லி கேட்குது. நீங்கள் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் நமக்கு ஓப்பன் ஆகிருக்கு, கிரியேட் நியூ கெஸ்டர் அப்படின்ட்டு இருக்கு. சரியா? இதில் வந்து நான் சொன்ன மாதிரி உங்களோட விரலை வச்சு உங்களுக்கு எந்த விதமான இது தேவையோ, கெஸ்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா செய்கை, எந்த மாதிரி நீங்கள் விரலை நீங்கள் அந்த நம்ம வரைகிற மாதிரி தான், படம் வரைகிற மாதிரி ஸ்க்ரீனில் வச்சு வரையணும். இப்போதைக்கு நான் வந்து ஒரு சதுரம் மாதிரி போடுறேன்னு வச்சுக்கலேன். ஒன்று போட்டேன், திரும்பவும் அதே மாதிரி போடுறோம். நம்ம போட்டிருக்கு பாருங்கள், கீழே பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? இப்போது ஆட் ரெக்கவரி பாஸ்வேர்டு நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஆட் ரெக்கவரி பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரெக்கவரி பாஸ்வேர்டு நீங்கள் எதுவும் தேவைப்பட்டால் போட்டுங்க. நான் வந்து 1 2 3 4 ஜீரோ கொடுத்துருக்கேன். 1 2 3 4 ஏன்னா நம்ம நீங்கள் கொடுத்த அந்த கெஸ்டர் அந்த நீங்கள் வரைஞ்சது வந்து எதுவும் தப்பாக போச்சு அப்படின்னா நம்ம இந்த பாஸ்வேர்டு வச்சு மூலமாகவும் இதை ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது எனபிள் கெஸ்டர்னு ஆயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே நம்ம கெஸ்டர் வரைஞ்சிட்டோம், அதனால் இங்கே ஃபஸ்ட்டு இது எனபிள் ஆயிருக்கு. சேஞ்ச் கெஸ்டர், நீங்கள் வந்து அந்த நம்ம வரைஞ்சது தேவையில்லை, வேறு மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை டச் பண்ணி நீங்கள் அந்த இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ சேஞ்ச் பண்ண விரும்பலை. சரி, நான் பேக்கில் வரேன். அதுக்கப்புறம் இன்விசிபிள் கெஸ்டர். இன்விசிபிள்னால் நம்ம ஸ்க்ரீனில் கையை வச்சு வரைகிறோம். பேட்டர்ன் லாக்லாம் வந்து ஒரு 12 புள்ளி இருக்குது அப்படின்னா நம்ம புள்ளியை புள்ளி அப்படியே வரைஞ்சிட்டு இருப்போம். இது வந்து நம்ம ஸ்க்ரீனில் வரைகிறனால ஸ்க்ரீனில் வரைகிறது சிலவங்க பார்ப்பாங்க, பார்த்தா நம்மளுடைய மொபைலை வந்து ஈஸியாக அவங்களும் கை வச்சு வரைஞ்சி ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதை வந்து மறைக்கணும் அப்படின்னா நம்ம இன்விசிபிள் கெஸ்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வரைகிற வந்து ஸ்க்ரீனில் வரைகிறது மற்றவங்க பார்க்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் ரெக்கவரி பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஸ்க்ரீன் ஐட்டம் எடிட்டர்னு ஒன்று இருக்குது. அடுத்து பேக்ரவுண்ட் கலரு. அடுத்து பேக்ரவுண்ட் கலர் உங்களுக்கு எதுவும் தேவைப்படுது அப்படின்னா நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு ஆள் இப்படி கையை வச்சுட்டு நிற்கிற மாதிரி இருந்துச்சு. அது இல்லாமல் நீங்கள் வேறு எதுவும் தேவைப்படுதுன்னா அந்த இதில் வந்து நீங்கள் அந்த இமேஜை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, இப்போதைக்கு நம்ம இந்த அப்ளிகேஷன் விட்டு வெளியே வர்றோம். நம்ம ஏற்கனவே நமக்கு பாஸ்வேர்டு ஸ்மார்ட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டோம், அது வேலை செய்யுதான்னு பார்ப்போம். நான் இப்போ ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஸ்க்ரீனை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணதோட நமக்கு கேட்குது, நான் ஏற்கனவே எப்படி கொடுத்துருந்தேன், என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்தேன். டச் ஆகாமல் பதிலாக ஈஸியாக லாக்கு ஆன் ஆயிடுச்சு. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த சின்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலில் சந்திப்போம். அதே மாதிரி நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணி நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மேலே வந்து கேப்டன் ஜிபிஎம் அப்படின்ட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணால் நம்ம சேனல் வரும், அது கீழே பாருங்கள். இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அதான் நம்ம லோகோ. டச் பண்ணி அந்த ரெட் கலர் இருக்குதுல, இதை வந்து நீங்கள் டச் கொடுங்க. டச் கொடுத்ததோடய உங்களுக்கு பெல் சிம்பிள் ஒன்று வரும் பற்றியில, அந்த சைட் ரைட் சைடில் பெல் சிம்பிள், அதையும் நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ண 5-10 செகண்டுக்கே உங்களுக்கு வந்து மெசேஜாகவே வந்துடும். நீங்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மொபைலில் வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, ஃபேஸ்புக் பக்கம், அதையும் நீங்கள் லைக் பண்ணுங்கள். என்ன பண்ணீங்கன்னா அதே தான் நம்ம கேப்டன் ஜிபிஎம் படிச்சிங்கன்னா இந்த பாருங்கள் நம்ம பேஜ் இருக்குது, இதை நீங்கள் வந்து இங்கே இருக்கிற லைக் பட்டனுங்க லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மேலே ரைட் சைடில் மேலே 3 புள்ளிக்கு பதிலாக இங்கே நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும், அதை டச் பண்ணி அதில் உள்ள டிக்கு எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ரைட் சைடில் பதிலாக ஃபோட்டோஸ் வீடியோஸு லிங்க்கு இது எல்லாத்தையும் நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம போட்ட உடனே உங்களுக்கு நீங்களும் உங்கள் ஃபேஸ்புக்லேயும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.